தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிசினஸ் வீடியோல வந்து நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹோல்சேல் அண்ட் ப்ரொடக்ஷன் பிசினஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரே ஒரு ரா மெட்டீரியலை வச்சு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம தயாரிக்க போறோம். இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மினிமம் காஸ்ட்ல வந்து நம்ம மேனுபேக்சரிங் பண்ண போறோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஒரே ஒரு ரா மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து தயாரிக்க போறோம். ஸோ இந்த ரா மெட்டீரியல் வந்து எங்க கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்ப்போம். பட் அந்த ஒரே ஒரு ரா மெட்டீரியல் வச்சு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறதே நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நீங்க வந்து இந்த ஹோல்சேல் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணும்போது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது கட்டாயம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ஹோல்சேல் பிசினஸ்ல நம்ம என்ன ப்ராடக்ட்டை பத்தி மெயினா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டன் தான். ஸோ இந்த காட்டனை தான் வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து வாங்க போறோம். ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கின இந்த காட்டனை வந்து அப்படியே நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டுல. அது மட்டும் இல்லாம நம்ம வாங்கின காட்டனை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்டா தயாரிச்சு நம்ம வந்து மக்கள் கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்டாவும் தயாரிச்சு மக்கள் கிட்ட வந்து நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து என்ன பிரைஸ்க்கு வந்து நம்ம வாங்க முடியும், கஸ்டமருக்கு வந்து விற்கும் போது என்ன பிரைஸ்ல வந்து விற்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த வீடியோல வந்து ஃபுல்லா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டனை எடுத்து நம்ம ஹோல்சேல் பிசினஸ் மட்டும் இப்ப பாக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட்ல வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம என்ன தயாரிக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காட்டன் வந்து ஹோல்சேல்ல வந்து நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாக்குள்ளர வந்து காட்டன் வந்து எங்க அதிகமா விளையுது அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து நீங்க கம்பல்சரி எடுத்திருக்கணும். ஸோ நான் எடுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்லதான் வந்து காட்டன் இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமா விளையுது. குஜராத்ல வந்து உங்களுக்கு கம்மியான பிரைஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த காட்டன் வந்து நீங்க வாங்குறதுக்கு நீங்க குஜராத்தோட டீலர்ஸ் எல்லாமே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து லிங்க் இருக்கு. ஸோ அந்த கான்டாக்ட்ஸை வந்து நீங்க கால் பண்ணி கேட்டு அவங்களுக்கான பிரைஸ் டீடைல் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம். ஸோ அங்கிருந்து இவங்க இங்க வந்து பேக் பண்றதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சர்வீஸ் லாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து அவங்களுக்கு வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து புக் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தான் தெலுங்கானா, ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுல வந்து நீங்க காட்டன் வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள விவசாயிகள் யாராவது வந்து பருத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து டைரக்டாவே நீங்க வந்து கொள்முதல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே வந்து கிடைக்கும், அதுக்கான பிரைஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ காட்டன் வந்து நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கும் போது எந்த ஸ்டேட்ல வந்து ரொம்ப கம்மியா கிடைக்குதோ அந்த ஸ்டேட்டா பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வந்து உங்களால வாங்க முடியும். அதாவது காட்டன் வந்து தமிழ்நாட்டுல எங்க வந்து அதிகமா விளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையை சுத்தி உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வந்து ரொம்ப அதிகமான விளைச்சல் வந்து இருக்கும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாமே வந்து காட்டன் வந்து ரொம்ப அதிகமா விளையும். ஸோ சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காட்டன் மட்டுமே வந்து ஹோல்சேல் பண்றவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டே வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள்ட்டே வந்து பிரைஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ சென்னையில வந்து யார் வந்து காட்டனுக்கு வந்து டாப் மோஸ்ட் வந்து ஹோல்சேலர் வந்து காட்டனுக்கு இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த லிங்கையும் வந்து நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு என்ன பிரைஸ், அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆர்டர் கிடைக்கும், எப்படி வந்து பொருளை நீங்க ஏற்றி விடுவீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் சரி ஸ்டேட்லையும் சரி நீங்க காட்டன் வாங்கும் போது நீங்க வந்து டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இதுல பண்ணுங்க. அதாவது நீங்க வாங்குற காட்டனை வந்து ஹோல்சேல்ல வந்து எந்தெந்த மார்க்கெட்ல எல்லாம் உங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் ஓரியன்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காட்டனை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து டைரக்டா வந்து அவங்க வந்து குஜராத்ல இருந்தே வந்து காட்டன் வந்து வாங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி எல்லாம் இருப்பாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க காட்டன் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ பெட் தயாரிக்கிறவங்க, தலைமணி தயாரிக்கிறவங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கைவினை பொருட்கள் தயாரிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொம்மை தயாரிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த காட்டனை வந்து நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து விற்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மார்க்கெட்டிங் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த காட்டன் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த காட்டன் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ல வாங்குறது வந்து நம்மளே வந்து ஒரு சின்னதா ஒரு மிஷின் வாங்கி அதே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா வந்து கன்செப்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராடக்டை நம்மளே வந்து தயாரிச்சுக்கலாம். அப்படி நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஜிக்கலுக்காக நிறைய காட்டன் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரே ஒரு மிஷின் மட்டும் நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக் அது மட்டும் இல்லாம மெடிக்கல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து சப்ளையும் பண்ணலாம். நிறைய ஹோல்சேல் ரேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணலாம். இப்ப இந்த வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான இந்த சர்ஜிக்கல் இந்த பேண்டேஜ் வந்து நீங்க தயாரிக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்க ஒரே ஒரு மிஷின் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் வந்து எங்க அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற டீடைல் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இருக்கு. ஸோ அங்கேயே வந்து இந்த மிஷின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த மிஷின்ஸோட காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 3.5 லட்சம் வரைக்குமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் எல்லாமே வந்து அவங்களே வந்து இந்த மிஷின் வாங்கும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டா எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மிஷினுக்கான வாரண்டி கேரண்டி எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஹோல்சேல் பிசினஸ் எடுத்து பண்ணும்போது இதையும் வந்து நீங்க சைடு பிசினஸா பண்ணீங்க அப்படின்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ ரெண்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் இருந்தாலே போதும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த ஒத்த மிஷின் மட்டும் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாங்குற காட்டனை வந்து ரெண்டாவதா நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து தயாரிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காதை கிளீன் பண்றதுக்கான பட்ஸ் வந்து நம்ம தயாரிச்சுக்கலாம். ஸோ இந்த பட்ஸ் மிஷின் வந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஏன்னா இந்த மிஷினே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 லேக்ஸ்ல இருந்து 25 லேக்ஸ் வர இந்த மிஷின்ஸோட காஸ்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த பிசினஸே வந்து அடிஷ்னலா நீங்க வந்து காட்டனை வந்து ஹோல்சேல்ல வாங்கும் போது இந்த பிசினஸை நீங்க வந்து சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட மிஷின் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நீங்க அந்த பிசினஸ் எல்லாம் பண்ணி அதுக்கான இன்கம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மிஷின்ஸை வாங்கி போட்டு கூட நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஸோட மிஷின்ஸ் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிஷின்ஸ் வாங்குற இடத்துல வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து எங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற டீடைல் வந்து எல்லாமே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ நார்த் இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, தமிழ்நாட்டிலேயே இந்த மிஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து கால் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ காட்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காட்டன் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து வாங்குறீங்க, கம்மியான பிரைஸ்க்கு வந்து வாங்குறீங்கன்னா அதை வந்து பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடிஷ்னல் ப்ராடக்ட்லாம் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து நீங்க சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து வர்ற ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையாவே இருக்கும். இந்த பட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்டி கடையில இருந்து ஆரம்பிச்சு சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாக்ஸ்ல வந்து போட்டு இந்த பட்ஸை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பட்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து நல்ல சேல்ஸ் மூவ்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிசினஸ் வந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பிசினஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.